இந்த ஹேர் ஸ்டைல் வச்சு தாடி வைக்கும்போது வந்து கம் இன்சைட் ஒரு ரூம்குள்ளே வரும்போது எப்பவுமே ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் பட் நம்ம ஃபர்ஸ்ட் ஜாப் இஸ் டு மேக் தம் ஃபீல் அட் ஈஸ் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் திங் ஒரு சும்மா ஒரு கேள்வி ஹவ் ஆர் யூ ஃபீலிங் எதுக்காக வந்திருக்கு ஒரு டூ மினிட்ஸ் சின்ன கான்வர்சேஷன் மாதிரி நடந்து அது பிறகு தானே வி மூவ் இன் டு த ப்ராப்ளம்ஸ் ஸோ இட் இஸ் ஆர் ஜாப் நம்ம டாக்டர்ஸோட ஜாப் டு ட்ரை டு கம்ஃபர்ட் த பேஷண்ட் டெல் தெம் பயப்படாத இட்ஸ் ஜஸ்ட் அ மெடிக்கல் இஷ்யூ வி ஆர் ஆல் டாக்டர்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கு ஸோ அது வச்சு வி கேன் கம்ஃபர்ட் பேஷண்ட் அதில் ஒரு லெவல் கான்ஃபிடன்ஸ் வந்த பிறகு பேஷண்ட்ஸ் ஆர் வில்லிங் டு டாக் டு அண்ட் எல்லாமே ஃப்ரீயாக பேசுவாங்க அதில் ப்ராப்ளமே வராது இட் இஸ் ஒன்லி அந்த ஃபர்ஸ்ட் ஹெசிடேஷன் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிஃப்ட் ஃபைவ் டென் மினிட்ஸ்க்கு கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கும் அது பிறகு இட் இஸ் குவைட் ஓகே ஓகே டாக்டர் ஸோ யூ ஆர் நாட் ஒன்லி த மோஸ்ட் பாப்புலர் த மோஸ்ட் ஸ்டைலிஷ் கைனக் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அவங்கள அண்ட் டாக்டர் அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து கர்ப்ப காலத்தில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டூஸ் அண்ட் டோன்ட் ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ப்ரெக்னன்சி நீங்கள் பார்த்தா இஸ் அ ஹாப்பி சுச்சுவேஷன் சந்தோஷமான சுச்சுவேஷன் என்ஜாய் தட் ப்ரெக்னன்சி நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும் எல்லாரும் சோ வரிட் இதாக ஆகிடும் அதான் ஆகிடும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் தெர் இஸ் நத்திங் லைக் தட் என்ஜாய் யுவர் ப்ரெக்னன்சி ஸோ த ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்லுவேன் இஸ் லேர்ன் டு ட்ரஸ்ட் யுவர் பாடி ஸோ உங்களுக்கு தெரியாதது கூடனா உங்கள் பாடி நோஸ் வாட் டு டூ ஸோ ஃபாலோ தட் லிசன் டு யுவர் பாடி ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஸ்டார்ட் அவுட் சிம்பிளி நம்ம டயட்டில் தட் இஸ் தி ஈஸியஸ்ட் திங் டு ஸ்டார்ட் அவுட் வித் ஸோ ஸ்டிக் வித் ஹெல்த்தியர் ஃபுட்ஸ் மோர் ஃப்ரூட்ஸ் மோர் வெஜிடபிள்ஸ் சிம்பிள் திங்ஸ் லைக் தட் வில் ஹெல்ப் அஸ் இன் ஆர் ப்ரெக்னன்சி போத் லேடியோட பேஷண்டோட வெயிட் கெயின் அண்ட் ஆல்சோ பேபியோட வெயிட் கெயின் வி வாண்ட் நம்ம ஒரு நல்ல ஹெல்த்தி பேபி வேணும் வி டோன்ட் வாண்ட் அ நல்ல குண்டு பாப்பா பார்க்குறதுக்கு வெரி க்யூட் பட் டெலிவரி இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் வி வாண்ட் ஹவ் அன் ஈஸி டெலிவரி ஈஸி ப்ரெக்னன்சி ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் டயட் ஹெல்த்தி ஃபுட்ஸ் செகண்ட் திங் இஸ் டு பி ஆக்டிவ் ஐ திங்க் இது வருஷ கணக்கு இன் தமிழ்நாடு இஸ் பீன் கோயிங் ஆன் தே பீன் சேயிங் நீங்கள் வேலை பார்க்கணும் இது பண்ணணும் அது பண்ணணும் ஆல் தோஸ் திங்ஸ் ஹாவ் டு கண்டினியூ வி வாண்ட் அ லேடி டு பி ஆக்டிவ் நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் ப்ரெக்னன்சி இஸ் டிஃப்ரெண்ட் சில பேஷன்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு டூ வெரி மச் ஜாஸ்தி வெயிட் கெயின்னால எஸ்பெஷலி வயிறு பெருசாகும்போது தேர் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் பட் கண்டிப்பாக தேர் யூ கேன் டூ ஒரு லெவலுக்கு நீங்கள் பண்ணலாம் ஸோ லைக் ஐ சட் இஃப் யூ ட்ரஸ்ட் யுவர் பாடி லிசன் டு யுவர் பாடி வென் யுவர் பாடி டெல்ஸ் யூ இங்கே வலிக்குது இங்கே அங்கே வலிக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் பண்ணுங்கள் பட் ரெஸ்ட் த டைம் கெட் அப் நல்லா ஆக்டிவாக இருக்கணும் சிம்பிள் பேசிக் லைன் தட் ஐ டெல் ஆல் மை பேஷன்ஸ் லேர்ன் டு ட்ரஸ்ட் யுவர் பாடி டாக்டர் இப்போ அதே மாதிரி பெண்களுக்கு மெனோபாஸ் டைமில் வர உடல் நல மற்றும் மனநல பிரச்சனைகள் என்னென்ன டாக்டர் என்னென்ன மாதிரி சிகிச்சைகள் இதுக்கு இருக்கு மெனோபாஸ் நீங்கள் பார்த்தா தீட்டு நின்று பிறகு ஒன் இயர் தீட்டு வராமல் இருந்தால் வி கால் இட் மெனோபாஸ் ஸ்டேஜ் நான் மெனோபாஸ் ஸ்டேஜ் நீங்கள் பார்த்தா நம்ம பாடியில் நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் வரும் ஸோ அதனால இட்ஸ் த ஸ்டார்ட் ஆஃப் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஸோ த சிம்பிள் மோஸ்ட் காமன் திங்ஸ் நீங்கள் பார்த்தா நம்ம வெயிட் கெயின் அண்ட் நீங்கள் பார்த்தா முட்டி வலி முதுகு வலி ஆல் தீஸ் சின்ன சின்ன போன் ப்ராப்ளம்ஸ் வரும் ஏன்னா இந்த ஹார்மோன்ஸ்க்கு நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது லேடிஸ்க்கு எஸ்பெஷலி ஹார்ட்டுக்கு எலும்புக்கு ஆல் தட் சில ப்ரொடெக்ஷன்ஸ் வரும் அந்த ஹார்மோன்ஸ்னால இந்த ஹார்மோன்ஸில் போன பிறகு ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் வில் பிகம் மோர் அண்ட் மோர் தி மோஸ்ட் காமன் திங்ஸ் லைக் ஐ செட் வெயிட் கெயின் அண்ட் போன் ப்ராப்ளம்ஸ் மூணாவது ஹார்ட் இஷ்யூஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால மெனோபாஸ் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது வி டெல் ஆல் லேடிஸ் முன்னாடியே கொஞ்சம் வாக்கிங் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ரெண்டாவது த மோஸ்ட் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் கூட இருக்குது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம கேன்சர் புற்றுநோய் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஒன்ஸ் மெனோபாஸ் ஸ்டேஜ் வந்த பிறகு ஆல் தீஸ் லேடிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனிங் கேன்சருக்காக கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அந்த மெனோபாசல் ஏஜ் குரூப்பில் பார்க்குறதுக்கு அண்ட் எந்த சூழ்நிலையில் வந்து பிரசவம் வந்து ஒரு பெண்ணுக்கு ஆபத்தானதாக மாறலாம் ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் நிறைய காம்ப்ளிகேஷன் லைக் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பார்த்தா ப்ரெக்னன்சியில் ஹை பிபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹை பிபி வரும்போது ரொம்ப கிரிட்டிக்கான சுச்சுவேஷன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சம்டைம்ஸ் குறை மாதமாக பேபி வெளில எடுக்கணும் அம்மாவோட லைஃப் சேவ் பண்ணுறதுக்கு ரெண்டாவது மோஸ்ட் காமன் இந்தியா நீங்கள் பார்த்தா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும்போது அப்படின்னு எனீமியா சொல்லுவாங்க ரத்தம் கம்மியாக இருக்கும்போது எல்லாருக்கும் தெரியும் டெலிவரி டைமில் கொஞ்சம் ப்ளீடிங் ஆகிடும் ஸோ ரத்தம் ஆல்ரெடி கம்மியாக இருக்கும்போது ரொம்ப ஜாஸ்தி ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் அதனால் லேடிஸுக்கு கொஞ்சம் ரிஸ்க்ஸ் எல்லாம் இருக்குது ஓகே பட் சில விஷயங்கள் நம்மளுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது எஸ்பெஷலி ப்ளீடிங் டியூரிங் டெலிவரி டெலிவரி பிறகு அந்த கர்ப்பை பேபி வெளில வந்த பிறகு யூட்ரஸ் ஹேஸ் டு கண்ட்ராக்ட் ஷ்ரிங்க் ஆகணும் ஷ்ரிங்க் ஆகலைன்னா ப்ளீடிங் ஜாஸ்தியாக ஊற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஈவன் 15-20 யூனிட்ஸ் ஆஃப் பிளட் கொடுத்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது ஸோ சம்டைம்ஸ் டெலிவரி டைமில் பாப்பா சுற்றி அந்த தண்ணி இருக்குது அந்த தண்ணி அம்மாவோட ரத்த ஓட்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹார்ட் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஆகும்போது இட் இஸ் அ லைஃப் த்ரெட்னிங் சிச்சுவேஷன் அண்ட் யாருக்கும் ஆகிடும் சொல்ல முடியாது
டாக்டர், அதே மாதிரி சில பெண்களுக்கு வந்து மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறமாவும் சில வருடங்களுக்கு அப்புறமா ப்ளீடிங் உண்டாகுது. இது வந்து சில பேர் புற்றுநோய்க்கான அறிகுறி அப்படின்னு கூட சொல்றாங்க. எதனால இந்த ரத்தப்போக்கு உண்டாகுது டாக்டர்? இப்படி ஆச்சுன்னா என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்கு? ப்ளீடிங்கில் நின்ன பிறகு திருப்பி ஆகும்போது, வருஷ கணக்கு பிறகு ப்ளீடிங் ஆகும்போது, நீங்கள் சொன்ன மாதிரி வி ஹாவ் டு திங்க், நம்மளுக்கு புற்றுநோய் பற்றி யோசிக்கணும். நான் புற்றுநோய்ங்க பார்த்தா இஸ் நாட் த மோஸ்ட் காமன் காஸ். மோஸ்ட் காமன் காஸ் நீங்கள் பார்த்தா இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால சில பேருக்கு ப்ளீடிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் புற்றுநோய் பற்றி எப்பவுமே நம்மளுக்கு வி ஹாவ் டு திங்க் அபவுட் இட். ஸோ போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் வரும்போது, அப்படின்னா திட்டு பிறகு ப்ளீடிங் வரும்போது, கண்டிப்பாக டாக்டருக்கு போயிட்டு ஒரு விசிட் பார்க்கணும். முதல்ல ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம கர்ப்பைக்குள்ளே அந்த லைனிங் எப்படி இருக்குது ஒரு வாட்டி பார்க்கணும். எண்டோமெட்ரியம் கூப்பிடுவாங்க, அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் ஒரு வாட்டி பார்க்கணும். ரெண்டாவது கர்ப்பாய் வாயில் புற்றுநோய், கேன்சர் ஆஃப் த சர்விக்ஸ் அது கூட சொல்லுவாங்க, அது கூட பார்க்குறதுக்கு சில டெஸ்ட் எல்லாம் இருக்கும், அதில் நீங்கள் பண்ணணும். ஸோ மோஸ்ட் காமன் காஸ் கேன்சர் இல்லை, ஆனாலும் எப்போவுமே கேன்சர் பற்றி யோசிக்கணும். ஏன்னா கேன்சர் சீக்கிரமாக பிடிச்சா, சீக்கிரமாக ட்ரீட் பண்ணால் நம்மளுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது இப்போது. அண்ட் லைஃப்பில் நம்மளுக்கு ப்ராப்ளமே வராது. அப்படியே விட்டுட்டு சரி அடுத்த வருஷம் போயிட்டே இருக்கலாம், கேன்சர் ஃபுல்லாக பாடிக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும், அது பிறகு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்தால் சீக்கிரமாக போயிட்டு டாக்டருக்கு ஒரு செக்அப் மட்டும் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் டாக்டர், இப்போலாம் வந்து பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து பருவம் அடைகிறாங்க, அண்ட் ஒரு சிலர் வந்து ரொம்ப லேட்டாக தான் பருவம் அடைகிறாங்க. இதற்கான காரணம் என்ன டாக்டர்? மோஸ்ட் காமன்லி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால. வருஷ கணக்கு நம்ம டயட்டில் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு, லாட் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கு, லாட் ஆஃப் வெஸ்டர்ன் டயட் நம்ம டயட்டில் கொண்டு வந்திருக்கு. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் திங் இஸ் சில்ட்ரன் மாதிரி நடக்கணும். தே ஹாவ் டு கோ அவுட் அண்ட் ப்ளே, வெளில போயிட்டு விளாடணும், ஸ்போர்ட்ஸ் இருக்கணும், கேம்ஸ் இருக்கணும், டான்ஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அது இருந்தால் இட் ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ 10 இயர்ஸ்க்கு மேலே அப் டு 16 இயர்ஸ்க்கு வரைக்கும் தட் இஸ் அ நார்மல் பீரியட். அந்த ஃபர்ஸ்ட் வயசுக்கு வரும்போது, அதுக்கு முன்னாடி வந்தால் இல்லை அது பின்னாடி வந்தானா சில விஷயங்கள் கேன் ஹேப்பன். ஸோ முன்னாடி வந்தால் ஹார்மோன் சேஞ்சஸ்னால க்ரோத் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திங்ஸ் க்ரோத் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், யூட்ரஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 16க்கு மேலே போகும்போது இட் கேன் காஸ் அதர் ப்ராப்ளம்ஸ். அதனால 10 to 16 இயர்ஸ்க்குள்ளே வந்தால் இட் இஸ் த பெஸ்ட் திங். பட் மெயின்லி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக இல்லை ரொம்ப லேட்டாக வருது. டாக்டர், இப்போ ஒரு சிலர் வந்து 30 வயதுக்கும் மேலே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கப்புறமா இன்னும் தாமதமாக குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னும் நினைக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு கர்ப்ப காலத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் டாக்டர்? அண்ட் ஒரு தம்பதியர் குழந்தை பெற்றுக்கொள்வதுக்கு சரியான வயது எது டாக்டர்? லேட் ப்ரெக்னென்சினால குழந்தைகளுக்கும் அம்மாக்களுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகுது டாக்டர்? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தா நிறைய லேடிஸ், நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கரியர் பற்றி ரொம்ப ஓரியன்டட், எல்லா வெல் எஜுகேட்டட் லேடிஸ் வராங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த ப்ரெக்னன்சி கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு பிளான் இருக்குது. போத் சைட் நீங்கள் பார்க்கணும். எப்படின்னா நம்ம ஹெல்த்தோட பொசிஷன், எப்படின்னா ரொம்ப வயசு தள்ளி போகக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு மென்டலி ரெடி ஆன பிறகு தானே வி ஹவ் டு பிளான் ஃபார் ப்ரெக்னன்சி. ஸோ எல்லா லேடிஸ் இட் இஸ் நவ் டிஃப்ரெண்ட். நான் கிளியராக ஏஜ் சொன்னால் 30க்கு முன்னாடி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். பட் இப்போ வி ஈவன் சீவிங் அப் டு 40, 42, 45 இயர்ஸ் வரைக்கும் ப்ரெக்னன்சி இஸ் நடக்குது. ஸோ அது வச்சு இஸ் நாட் டூ மச் விஷுவல். பட் மேக் ஷூர் யூ கெட் ஆடிக்குவல் மெடிக்கல் சப்போர்ட், கரெக்டாக இருக்கணும், மெடிக்கல் செக்அப்ஸ் கரெக்டாக போகணும். அப்படின்னா தே ஷுடன் பி டூ மெனி இஷ்யூஸ் வித் யோர் ப்ரெக்னன்சி. அண்ட் டாக்டர், இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு க்வெஸ்சன் டாக்டர், இளம் பெண்களை அதிகம் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது பிசிஓஎஸ் சினைப்பை நோய்க்குறி. இதை வந்து பிசிஓடி கருப்பை கட்டி அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து ஏற்படுறதுக்கான காரணம் என்ன டாக்டர்? ஸ்டார்ட் அவுட் பிசிஓடி நீங்கள் பார்த்தா வெயிட் கெயின்னால, ரெண்டாவது வீட்டில் நம்மளுக்கு சுகர் இருந்தால், வீட்டில் சுகர் இருக்கும்போது அப்படின்னா ஜெனட்டிக்காக நம்மளுக்கு பிசிஓடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சேர்த்து வெயிட் கெயின் இருக்கும்போது ரெண்டு சேர்த்து வரும்போது பிசிஓடியோ பிசிஓஎஸ் டெவலப் ஆகிடும், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். ஸோ பேசிக்லி அதில் நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் திங் இஸ் வெயிட் கெயின். ஸோ வெயிட் கெயின்காக ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு எப்பவுமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டே இருந்தேன், எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது டயட் கூட மேனேஜ் பண்ணணும். ஸோ டயட்டில் மெயின் திங் நம்மளுக்கு சர்க்கரை, ஒயிட் சுகர் நல்லா கம்மி பண்ணணும். ரெண்டாவது ஆயில், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நல்லா கம்மி பண்ணணும். மூணாவது அரிசி, ரைஸ் கூட கம்மி பண்ணணும். நான் நம்ம தமிழ்நாடு நீங்கள் பார்த்தா எல்லாரும் இஸ் ரைஸ் பேஸ்ட் டயட், ஆனால் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ரைஸோட குவான்டிட்டி நல்லா கம்மி பண்ணிவிட்டு காய்கறி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பேசிக் திங் பிசிஓடி நீங்கள் பார்த்தா முட்டைப்பாயில் நீர் கட்டி, அப்படின்னா நம்மளுக்கு இம்மெச்சுவர் எக்ஸ் இருக்குது, அந்த எக் ஃபுல் சைஸ்க்கு வர முடியல. அதனால லாட் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும், வெயிட் கெயின் இஸ் ஒன் ஆஃப் தெம். ரெண்டாவது நம்மளுக்கு சில லேடிஸ்க்கு ஹேர் க்ரோத் இங்கே வரலாம், பிம்பிள்ஸ், ஹேர் லாஸ், ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் வரலாம். எதனாலன்னா மெயினாக மேல் ஹார்மோன் ஜாஸ்தியாக செக்ரீட் ஆகுது நம்ம லேடிஸில். ஸோ அதனால ஹேர் லாஸ், இதே மாதிரி
பிம்பிள்ஸ், ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் கேன் கம் இன். கல்யாணம் பிறகு இன்ஃபர்டிலிட்டி நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது ப்ரிவென்ட் பண்ணான்னா சின்ன வயசுலேயே மேக் ஷுர் டயட்டில் சரியாக மெயின்டைன் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ்னால மெயின்டைன் பண்ணுறாங்க.